श्रीमान् वेङ्कटमाचार्य कविताकिलकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. வரியும் நாலு அதிகரணம் ஆயிருக்கு. அதனால நாலாவது அதிகரணத்துல ஆனந்தாத் அதிகரணத்துல சுரூபண ரூபக தர்மங்கள் அஞ்சு இருக்கு. அந்த அஞ்சும் பிரம்மத்தினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் தேவை. சுத்தத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அவலத்தான்கள் அப்படின்லாம் சொல்லி எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் இந்த சுரூபண ரூபக தர்மங்கள் வேற வேற பிரகடனத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா வித்தியைகளையும் அதை அனுசந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு நிரூபிச்சு முடிச்சுட்டார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா மூணாவது அதிகரணம் சர்வா வேதா அதிகரணம், அதுல பிராண வித்தியானது விசாரிக்கப்பட்டது. நடுவுல இந்த ஆனந்தாத் அதிகரணம் பிரசங்கா தந்துருச்சு. பிரசங்கா வேற பிரகடனத்துல இருக்கிறத கூட எடுத்துக்கணும்னு சொல்லச்ச இப்போ இந்த ஆனந்தத்வாதிகள் சத்தியத்வாதிகள் எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு பிரசங்கமா ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கோசரம் விசாரம் பண்ணி முடிச்சுட்டார். இது திரும்ப அந்த பிராண வித்தியினுடைய தொடர்ச்சியே காரியாக்கியான அதிகரணம், அஞ்சாவது அதிகரணம் காரியாக்கியான அதிகரணம், அந்த அதிகரணத்துல விசாரிக்க போறார். இது சுவாரஸ்யம். அது ஏற்கனவே இந்திரியங்களுக்குள்ள சண்டை வந்தது, அதெல்லாம் சொல்லியிருக்கான். அப்போ இந்த முக்கிய பிராணம் கடம்பத்து எல்லாம் தொடர்ந்து போக ஆரம்பிச்சுடுவே, போகாதே போகாதே, நீயே எங்களுக்கு எல்லாம் தலைவன், நீயே ஜேஷ்டன், நீயே சிரேஷ்டன், நீயே வசிஷ்டன், நீயே சம்பத்து, நீயே பிரதிஷ்டை அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ இந்த பிராணன் வந்து கேட்கறது, பிராணன் வந்து என்ன கேட்கறது, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு கேட்கறது. இதெல்லாம் திருஷ்டவதி மாதிரி, திருஷ்டவதி மாதிரி பிராணன் வந்து கேட்கறது எனக்கு எது வஸ்திரம், கிம்மே வாச அப்படின்னு கேட்கறது, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு அது கேட்கறது. உடனே இதெல்லாம் சொல்றது அப்போ வாசக அப்படின்னு உனக்கு தீர்ப்பம் ஜலம் இருக்கு பாரு, அதுதான் உனக்கு வாசம், உனக்கு அதுதான் வஸ்திரம், அது உனக்கு அதுதான் வஸ்திரம். ஏன்னா இது வாயு, வாயுவில் எப்படி இருக்கும்னாக்கா ஜலம் கலந்து இருக்கும், நீர்த்துளிகள் நீராள். நம்ம பனிகாலத்திலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, குளிர்காலம், குளிர்காலம் நடக்கிறது நடந்து போற சமயத்துல சிந்து அடிக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வந்தோம்னாக்கா பனிப்பட்டதுன்னாக்கா வஸ்திரம்லாம் நடந்து போயிடும். பஸ்ல ட்ரெயின்லாம் போச்சு ஜில்லுன்னு அடிக்கும், எவ்வளவு அனுபவிச்சு. இதுதான் உனக்கு வஸ்திரம். வஸ்திரம்னா என்ன பண்ணும், மறைச்சு இருக்கும், மூடிவிடும், மூடி விடும், அதாவது மானத்தை காப்பாற்றும். இதான் வஸ்திரம். உடுக்கை இழந்தவன் கை போட இந்த உடுக்கை வஸ்திரம்ன்றது நமக்கு வந்து மானத்தை ரட்சிக்கிறதுக்கு. தேசியன் வைராகிய வந்தியத்துல சொல்ற அந்த அயத்திர மன மல்லக்கம் பதி வடச்சரம் கச்சரம், பிரயத்தனம் இல்லாமலே கேட கிடக்கிற வஸ்திரத்துக்கு இருந்து சுற்றினோன்னாக்கா உடம்புல அதுவே மானத்தை ரட்சிச்சிடாதா. சிலம் சிமநலம்பவே தானமோதனம் அதெல்லாம் சொல்ற அப்படின்றது வஸ்திரம். இந்த வஸ்திரம் என்ன பண்ணுவோம்னாக்கா மூடி மறைச்சு விடும், மறைச்சு இருக்கும் எனக்கு, அதுதானே. அதை வந்து சொல்றது அது, இந்த உபனிடம் சொல்றது அது, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு கேட்கறது சௌந்தரிய உபனிடத்துல இந்த பிராணம் கேட்கறது. உடனே ஆபயதி ஹோச்சு ஜலம் தான் உனக்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்றதுங்க இந்த இந்திரியங்கள் தான். அதனாலதான் இதை நான் சாப்பிட போறேன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றது முன்னாடி நான் என்ன பண்றேன், ஆச்சமனம் பண்ணிட்டு வரணும், ஆச்சமனம் பண்ணிட்டு வரணும் சாப்பிட்றது முன்னாடி. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆச்சமனம் பண்ணணும். உபரிஷ்டாத்து புரஸ்தாச்சு, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட முடிச்ச உடனேயும் சரி ஆச்சமனம் பண்ணணும். தஸ்மாத்மா ஏதது அதிஷ்யந்தா, அதிர்ஷ்டம் தான் சாப்பிட போறவன், நம்ம சாப்பிட சாப்பிட போறேன், திருமாவளை ஆராதனை பண்ணிட்டேன், திருமாவளை தீர்த்து அடிச்சுட்டேன், அசிரிகள் யாராவது வராளான்னு கடத்துட்டு இருக்கேன், அவ வரலைன்னாக்கா நான் சாப்பிடணும். நான் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும், ரெண்டா கைகால அளந்துட்டு ரெண்டு ஆசிரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து இருக்கு. அனுயாகம் அப்படின்னு சொல்ற பண்றதா இருக்கு. சாப்பிடுறது அனுயாகம் பேர்,
தொடர்ச்சி. ஏன்னா அந்தனி அவங்க ஆராதனை பண்ணமும் முக்கியம். அதனால இதுக்கு அனுயாகம். இன்னொன்னு தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்கா, எந்த காரியம் பண்ணாலும் சரி, வைதிகர்மா எது பண்ணாலும் ஆசிரமம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆசிரமம் முடிச்சுட்டு தான் முடிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆசிரமம், ஆரம்பிச்சு முடிச்ச உடனேயும் ஆசிரமம். இந்த ஆசிரமம் பண்றவங்க எல்லா கர்மாக்களுக்கும் அது உண்டு. சாப்பிடுச்ச கூட அது மாதிரி பண்றோம். இப்படி பண்றதுனால இந்த வஸ்திரம் இருக்குது, இந்த பிராணம் இருக்கு பாருங்க, இந்த பிராணனுக்கு இது வந்து இந்த ஆசிரமம் பண்றது அதுக்கு வஸ்திரமாக இருக்கிறது. அது அதான் மேலோட்டம் ஒரு வஸ்திரம் மாதிரி இருக்கு, உடை மாதிரி அது. இதெல்லாம் திருஷ்டி விதி மாதிரி இருக்கு, திருஷ்டி விதி மாதிரி. இப்போ இங்க வந்து இந்த ஆச்சமணம்னு சொல்ல முடியும், இந்த என்ன விதிக்கப்படுறது இங்க விஷயம் இவ்வளவுதான். எனக்கு எது வஸ்திரம் இது கேட்டது முக்கியப்படான, உடனே உனக்கு ஜலந்தா வஸ்திரம் அப்படின்னு அது சொல்லிடுச்சு. இந்த இந்திரியங்கள்லாம் சொல்லிடுச்சு, நீதி எல்லாம் உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் ஆச்சமணம் பண்றோம். அப்படி பண்றதுனால இந்த ஆச்சமணம்ன்றது இங்க சொல்லப்பட்டுதான் ஆகிருக்கு. அப்ப சந்தேகம் உண்டு, இந்த வாக்கியத்தினால என்ன விதிக்கப்படுறது? பொதுவா ஆச்சமணம் விதிக்கப்படுறதுன்னு நீ சொல்றியா, எது விதிக்கப்படுறது? ஏன்னா நமக்கு தெரியுது இந்த வாக்கியம் இந்த ஆச்சமணம் பண்றதுன்னு சொல்லிடுச்சு. ஆச்சமணம் பண்ணினாக்கா என்ன நமக்கு இதனால தெரியுது? இதனால எதை அனுஷ்டிக்கணும்? ஆச்சமணம் பண்ணுன்னு சொல்றதை அனுஷ்டிக்கணுமா, இல்ல பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கிறது வந்து அனுஷ்டிக்கணுமா, இல்ல பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஆச்சமணம் பண்ணிட்டுதான் தர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றதா? இங்க எது இங்க சொல்லப்படுறது அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எது இங்க சொல்லப்படுது, விதிக்கப்படுறது என்னது அப்படின்னு நீங்க சந்தேகம் வருது. அதுக்கு ஏன் பாப்பறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆச்சமணம் பண்ணணும் அப்படின்றது தான் விதிக்கட்டுமே அப்படின்னா அது வேண்டியது. ஏன்னா தர்மசாஸ்திரங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே சொல்லிடு, தர்மசாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டானம் இன்னத்தபடி அனுஷ்டானம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்மீகம் இருக்கு. அந்த மாதிரி ஆன்மீகம் முதலானவைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஆச்சமணம் பண்ணியே ஆகணும். அதனால என்ன இப்போ ஆச்சமணம்னா எப்படி, நான் நிறைய கல்யாணங்கள்லாம் என்ன கூப்பிடுறேன் அதுக்கு மேலே நான் போறேன், எஜமானன் கிட்ட பாத்தியார் சொல்றார் ஜராச்சமியான அப்படின்ற ஆச்சமணம் பண்ணணும்னே அப்படி ஜலத்தை அப்படியே குத்திக்கிற இப்படி எப்படின்ற வாயில் அக்ஷிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான். அவர் கேசவாயன நாராயணன் பன்னெண்டு சொல்றா அதெல்லாம் இல்லை, நாராயணன் முகப்படுத்தி விட்டுடுறா வேற ஒன்றும் பண்றதில்லை. இது எவ்வளவு தவறுன்றதுதான் வாழ்க்கை தெரியல. ஏன்னா இதெல்லாம் சுத்தமானது, நம்மளுடைய பிராணனுக்கு வஸ்திரத்தை நாம கொடுக்கணும், அதனால ஆசிரமணம் பண்ணணும். அதனால எந்த விஷயத்திலையும் ஆசிரமணமானது முக்கியமானது, அதை பண்ணாம இருக்கக்கூடாது, அதை பண்ணாம இருக்கவே கூடாது. அதனால ஆச்சமணம் பண்ணணும். அது நமக்கு ஆன்மீகம் முதலான கிரந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கல. சாப்பிடுறோம் அல்லது மத்தியானம் பண்றோம் அல்லது ஒரு கல்யாணம் பண்றோம் எதுவா இருந்தாலும் சரி, என் பொண்ணு கல்யாணம் பண்ணினேன், கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு வரணும்னா ஏன்னா நான் இது பண்ணணும், எனது கன்னியாதானம் நான் பண்ணிட்டு போனோம், என் மாப்பிள்ள கன்னியாதானம் பண்ணிட்டு போறான், அதுக்கோசரம் மாப்பிள்ள என்ன பண்ணாருன்னா அவர் ஆச்சரியம் பண்ணிட்டு வந்துட்டேன், அடையணும் கன்னியாதானம் பண்ணி தர போறேன் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போயிட்ட உடனே எங்கிட்ட எங்க வாத்தியார் சொன்னார், போய் மா கன்னியாதானம்லாம் ஆயிடுச்சோம், போய் ஆச்சரியம் பண்ணிட்டு சாத்திரி தியாகம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னார். ஏன்னா அது மகாதானம், எதுக்குமே பண்ண வேண்டியது இதுக்கும் பண்ணணும், போய் பண்ணிடும் சரி சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தேன். அதனால ஆச்சரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லி கொடுத்துடுறா பதில் இல்லையே.
அதனால தர்மசாஸ்திரங்கள்னாலேயே தெரிஞ்சுக்கிறது இந்த வாக்கியம் அதை விதிக்க வேண்டாம், இது விதிக்கவே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது வேண்டாம், இந்த பிராண வித்தியன்னு ஒண்ணு இருக்குது, அந்த பிராண வித்தியில் இருக்கக்கூடிய இந்த பிராணன் முக்கிய பிராணனுக்கு எது, முக்கிய பிராணனுக்கு எது வஸ்திரம்னு கேட்கச்ச ஆச்சமணத்தை சொல்லிட்டு அந்த ஜலந்தான் வஸ்திரம்னு சொல்லு. அதனால பிராண வித்தியைக்கு ஒரு அங்கமாக இந்த ஆச்சமணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்றாங்க. பூர்வபக்ஷன் அபிப்பிராயம் இதுவாக இருக்கு, அதுவும் தப்பு, அது அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இந்த அங்கம்னு சொல்லணும்னு சொல்லுவேன், எந்த கர்மாவுக்குமே அனுஷ்டானம் உண்டோ இல்லையோ, பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிக்க போறான் அப்பவும் சாத்திக தியாகம் உண்டே, சரணாகதி ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான் அப்பவும் சாத்திக தியாகம் உண்டு, பரஞ்ஞானம் பண்ணிக்கிறான் அதை பஞ்சநமஸ்காரம் பண்ணிக்கிறான் சமாசிரயணம் எல்லாத்துக்கும் சாத்திக தியாகம். கிம் பகுனா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு அழைக்கிறான் அவனுக்கு கர்ப்பாதான சம்ஸ்காரம் பேருக்கு, முதல் சம்ஸ்காரமே மனுஷனுக்கு அதுதான், அந்த சம்ஸ்காரத்துக்கும் சாத்திக தியாகம். இவன் என்ன பண்ண போறான், தன் கல்யாணம் பண்ணிட்டு தன் கிருஹிணியோட சரீர சுகத்தை அனுபவிக்க போறான், அது அவன் மனசுல தோன்ற ஒரு ஆசை ஆனந்தம், அந்த ஆனந்தம் கூட சாத்திக தியாகம் உண்டு. ஈஸ்வரா உன்னுடைய அனுகிரகத்தினால நான் இதை பண்றேன், நீ தான் என்ன பண்ணி வைக்கிற, சுவாமி சுதேஷம் சுவசம் சுபரத்வேர நிர்பரம் சுதத்த சுதியா சுவார்த்தம் ஸ்வஸ்தின் யஸ்திரி மாம் ஸ்வயம். எல்லாத்துக்கும் ஆச்சமணம் உண்டு, எல்லாத்துக்கும் பிராணாயாமம் உண்டு, எல்லாத்துக்கும் சங்கல்பம் உண்டு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாத்விக தியாகம் உண்டு. அந்த மாதிரி முடிக்கிச்ச எல்லாத்துக்கும் ஆச்சமணம் உண்டு. இந்த மாதிரியாக இந்த மாதிரி எந்த எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் மாதிரி இப்படி சொல்லிட்டு போயிருக்கு. எதுவா இருந்தாலும் ஆசிரமணம் பண்ணிட்டு தான் கர்மாவை ஆரம்பிக்கணும், கர்மா முடிச்சிட்ட உடனே ஆசிரமணம் பண்ணித்தான் ஆகணும். இது ரெண்டும் ஆசிரமணம் இல்லாம வெறும இது பண்ணிட்டோம்னாக்கா அது மகா பாபம். அது இது கிரமமாக சொல்லியிருக்கு. அதனால பிராண வித்தியைக்கு இந்த மாதிரி வேண்டாமே அப்படின்னு அங்க பூர்வபக்ஷம் சொல்றான். இவரு இந்த இடத்துல ஆச்சமணம் விதிக்கப்படுறது, அந்த ஆச்சமணம் வந்து எப்படின்னாக்கா இந்த பிராண வித்தியன்னு ஒரு வித்தியை, அது பிரம்ம வித்தியை இல்லை ஆனா பிராண வித்தியன்னு ஒரு வித்தியை, அது கூட திருஷ்டி விதி மாதிரி தான், திருஷ்டி விதியே கிடையாது ஆனா திருஷ்டி விதி மாதிரி. அதுல இந்த பிராண வித்தியைக்கு அங்கமாக இது விதிக்கப்படுறது. ஏன்னாக்கா இங்க இருக்குது அசிஷ்யன் ஆச்சாமே அசித்வாச்ச ஆச்சாமே வினைச்சொல், கட்டளை எழுறது உத்தரவிடுறது ஆக்கியம் பண்றது இது பிரத்தியம். ஆச்சாமே ரெண்டு இடத்துலையும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட போறான் அதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணிவிடும், அதே மாதிரியாக சாப்பிட்ட உடனே ஆச்சமணம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்கு. ஆச்சாமே அப்படின்னு விதிப்பிரத்தயம், வெறும் இந்த வசனம் இல்லை, விதிப்பிரத்தயமே இருக்குது, விதிப்பிரத்தயம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கு ஏதமேவ ததனம் அனக்னம் குருதையெல்லாம் இருக்கு. அதாவது இந்த பிராண முக்கிய பிராணம் இருக்கு, ஒருத்தன் ஆச்சமணம் பண்ணான்னாக்கா அந்த முக்கிய பிராணனுக்கு வஸ்திரம் வந்துடுறான், வஸ்திரம் வந்துட்டதுனால என்ன எடுத்தோம்னாக்கா அனக்னமா எடுத்து நக்னம் இல்லை, அதாவது என்ன சொல்றது நிர்வாணமா இல்லை, பிராணன் வஸ்திரம் இல்லாமல் இல்லை, வஸ்திரத்துடன் கூடியவனாக ஆகிறது. இவன் ஆசிரமணம் பண்ணானாக்கா வஸ்திரத்துடன் கூடியவனாக ஆகிறான், அப்படி பண்ணுகிறான், பிராணனை வஸ்திரம் இல்லாதவனாக இல்லை, வஸ்திரத்தோடு கூடினவனாகவே இது பண்ணுகிறது. இந்த ஆசிரமணம் இங்க பண்ணுகிறதுன்னு தான் இருக்கு, பண்ண புரட்டும் அப்படின்னு விதிப்பிரத்தியம் இல்லை. ஆனால் ஆச்சாமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணேன், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஆச்சமணம் அப்படின்னு பிராண வித்தியில் இது சொல்லப்பட்டிருக்கு.
அதனால இது வந்து ஒரு பிராண வித்தியாச்சு அங்கமாக இருக்கு. அதுதான் இங்க சொல்லப்படுறது. சரி, இப்ப வந்து ஆதவனம் பண்ணினோம்னாக்கா பிராணனுக்கு வஸ்திரம் இன்மைன்ற தோஷம் இல்லை. எனக்கு வஸ்திரம் இல்லாம இருக்க கூடாது, வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்லச்ச புருஷா மூணு வஸ்திரம் தரிச்சுக்கணும்ன்றது, மேல் வஸ்திரம், கீழ் வஸ்திரம், ஒரு கௌபீனம், நம்ம மூணும் தரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது ஆன்மீகத்துல பட்டமா சொல்றது. யாருமே வஸ்திரம் இல்லாம இருக்க கூடாது. அது அப்படியே இந்த பிராணம் நீ முக்கிய பிராணனே இது கொண்டு வர, முக்கிய பிராணம் கூட வஸ்திரம் இல்லாம கொடுக்குறாரு. அதனாலதான் ஆசிரமம் பண்றோம் அப்படின்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்றது, பிரசம்ச பண்றது. அதனால ஏன்னா இங்க விதிப்பிரச்சனை இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் பண்றது போகணும். பாரு, ஒரு முக்கிய பிராணம்ன்றது என்னது, சுவாசம் பண்றது, நம்ம சுவாசிக்கிறமே அந்த வாயு, அதுவே வஸ்திரம் இல்லாம இல்லை, எப்போதும் வஸ்திரத்தோடு இருக்கு. அப்படி வச்சா மனுஷன் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரிதான் இருக்கணும். வஸ்திரம் இல்லாமல இருக்கக்கூடாது, எப்பொழுதும் வஸ்திரத்தை தரிச்சுட்டுதான் இருக்கணும், வஸ்திரம் தரிக்காம இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு இந்த தர்மசாஸ்திரம் இது மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு பூர்வபக்ஷியானவன் இங்கே இதை சொல்றாரு. ஏன்னா அபூர்வ விஷயம் எதுவும் இல்லை, ஆனா ஆச்சாமயத்தின் விதிப்பிரத்தியம் நடக்கு, விதிப்பிரத்தியமா இருக்கு. அந்த விதிப்பிரத்தியம் இருக்கிறதுனால விதிப்பிரத்திய பலம், அதனால பிராண வித்தியில இந்த ஆச்சமனம்ன்றது அங்கமா இருக்கு. சாதாரணமா எத்தனையோ கர்மாக்கள் அனுஷ்டிக்கிறோம், அதுல ஆச்சமனம் நாம பண்றோம், அந்த ஆச்சமனம் வேற. இப்ப இந்த பிராண வித்திய இருக்கு, இதுல ஏதோ விதிக்கப்பட்டதோ இல்லையோ, இந்த ஆச்சமனது வேற, விதிப்பிரத்தியம் இருக்கிறதுனால அது வேற, இது வேற. தர்மசாஸ்திரத்தினால நம்ம தெரிஞ்சின்ற ஆச்சமனம் வேற. எத்தனையோ கர்மாக்கள் காத்தால எழுந்துக்கிறோம், குடிக்கணும், குடிக்கிறதே நாங்கள் காவேரி போறோம், காவேரி போய் தீர்த்தா மாடணும்னு சொல்லுவோம், ஆச்சமனம் பண்ணிட்டு சங்கல் பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தா மாடணும். எல்லா தீர்த்தா மாதிரி எழுந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி ஆச்சமனம் பண்ணி பாதஸ்தான ஆக்கியம் தர்ம அப்படின்னு பத்தியா முடிக்கணும். எல்லாருக்கு அந்த ஆச்சமணம் வேறு, அது தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் இந்த ஆச்சமணம் இது பிராண வித்தியில படிக்கப்பட்டிருக்கிறதுனால பிராண வித்தியில இருக்கக்கூடிய ஆச்சமணம், அந்த ஆச்சமணம் வேறு. அதனால இது விதிக்கப்படுறது, பிராண வித்தியக்கு அங்கமாக ஒரு ஆச்சமணமானது இங்கு விதிக்கப்படுகிறது அப்படின்றது தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்பயும் பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் அதுவே சரியான சித்தாந்தம் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இவன் வந்து பொதுவா எந்த கர்மாவா இருந்தாலும் ஆசிரமணம் பண்ணணும் சொல்லிட்டு முடியும், அதனாலேயே தெரிஞ்சு வச்சோம். பிராண வித்தியை நோட்டிச்சா அது கூட ஆசிரமணம் பண்ணணும், அது கூட ஆசிரமணம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அப்படி இருக்கிற சமயத்துல தனியா இதுக்கு விதிக்கணுமான ஒரு வார்த்தை எல்லாத்துக்குமே உண்டு, ஆச்சமணம் சொல்லியாச்சு. எந்த கர்மா பண்ணினாலும் ஆச்சமணம் இல்லாமல் கர்மாவை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனையே இந்த இது இதுவும் பிரதானமான கர்மாவாச்சு. எத்தனை காலதாசம் தீர்த்தம் ஆடுறோம், சஞ்சாவனம் பண்றோம், யோகம் பண்றோம், அவபாதம் பண்ணலாம், அக்னிவாத்தம் பண்ணலாம், எத்தனை இருக்கு ஒவ்வொரு கர்மாக்கள் அந்த யோ அது மாதிரி எல்லா கர்மாவுக்கும் ஆச்சமணம் உண்டு, அது ஸ்பஷ்டமா இருக்கே. ஏன்னா எல்லாருக்காலும் முன்ன முன்னா ஆச்சமணம் பண்ணணும், அது சாஸ்திரங்களை தெரிஞ்ச விஷயம். அப்பிராத்தேக சாஸ்திரம் அர்த்தவசென்று அதையும் செய்தார். நம்ம வந்து எவ்வளவோ நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெரியாத விஷயத்தை நமக்கு சொன்னாதான் அபூர்வமான விஷயமா இருக்கும், அப்பதான் சாஸ்திரத்துக்கு சுரூபமே சித்திக்கும், பிரயோஜனமே அப்பிராப்தமான விஷயத்தை சொல்லும். இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம் அதை நமக்கு சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம், இல்லாம வியர்த்தம்,
சொன்னதையே திருப்பி திருப்பி அர்த்தமாகவே அழைக்காத அப்படின்னு நெய்வனாமும் அனுவாதத்துக்கு பிரமாணம் கிடையாது. சொன்னதையே திருப்பி சொன்னா என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்லிட்டு சதத்த தோகனே அதை கொண்டு போறேன்னாக்கா உங்களுக்கு பிடிக்குமா? இவர் என்ன சொல்ற அப்படின்னு சாராவிட தான் பயிக்கிறார். நான் சொன்னதையே திருப்பி சொல்லல, அதையும் சேர்த்துக்கிறேன், அவரை சொல்லாதையும் சொல்றேன் அப்படின்னு தான். அதனால அஞ்ஞாதமான விஷயத்தை சொல்லணும். இந்த பரிந்தனவாக்கியிருக்கும் தெரியாது, தெரியாத விஷயத்தை சொன்னாதான் இந்த சாஸ்திரம் அவருக்கு பாருங்க அது வியர்த்தம் இல்லாமல். இப்போ எந்த அனுஷ்டானம் வந்தாலும் தர்ம அனுஷ்டானம், அந்த தர்ம அனுஷ்டானத்துல எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஆகமனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்தேன், அதனாலே தெரிஞ்சுட்டாச்சு. திருப்பி பிராண வித்தியாசி அங்கமாக ஒரு ஆகமனம் விதிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அது சொல்லவே வேண்டாமே, அது தேவையே இல்லை. அப்படின்னாக்கா இங்க என்னதான் இங்க சொல்றது, இங்க என்ன சொல்லப்பட்டது, அவனை என்ன விதிக்கப்படுறது? அவன் என்ன சொன்னான்? இந்த பிராணனுக்கு வஸ்திரமாக இருக்குது ஜலம் அப்படின்னு விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா அது தோடம் சொல்லிட்டான். விதிப்பிரத்தியம் இல்லை, இங்க கட்டளை உத்தரவிடுறது ஆஜ்ஞை பண்றது அந்த மாதிரி சப்தம், இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி விதிப்பிரத்தியம் கணக்கு ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லுங்க, அப்ப அங்கீகரிக்கலாம். விதிப்பிரத்தியமே இங்க இல்லையே, விதிப்பிரத்தியமே இல்லை என்ன, இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ இந்த வாக்கியமே கஷ்டமா போயிடுமே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு சூத்திரக்காரர் சொல்ற அது தப்பு, இந்த அதிகரணத்தை இதான் விசேஷம். அவரு பொதுவா ஆசிரமணம் பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, யாரும் வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது, எப்பொழுதும் வஸ்திரத்தோடயே இருக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு, அதுவும் தெரிஞ்சிருது. ஆனால் தெரியாத ஒரு அம்சம் இருக்கு, பிராணம் கேட்கறது எனக்கு எது வஸ்திரம், கிம்மே வாசக, கிம்மே வாசக அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் ஆபோ இது ஹோச்சு தஸ்மாத் துவாயந்த புரஸ்தாச்ச உபரிஷ்டாச்ச அப்தி பரிதபதி சாப்பிடுறானோ மனுஷா சாப்பிடுச்ச அப்படியே சுத்தி வைக்கிற மாதிரி, சுத்தி இது பண்ற மாதிரி, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் ஆகமனம் பண்றதுனால இந்த பிராணனுக்கு இது வந்து வஸ்திரம் அரிச்சு விட்டுறது பரிதானம். நம்ம அவபாதனம் பண்றோமே அக்னி இருந்தாலும் அவபாதனம் தான் பண்ணச்ச, அவபாதன கால் இருக்கும் நாலு பக்கமும் சுத்தூர சமைத்திருப்போம், தர்மம் நாலு நாலு தர்மம் பதினாறு பதினாறு தர்மம் எல்லாம் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் பரிதானம் பேரு, சுத்தி இருக்கிறது பரிதி பரிதானம். அந்த சுத்தி வைக்கிற மாதிரி நம்ம பண்ற ஆச்சமனமானது இந்த பிராணன் முக்கிய பிராணனுக்கு வஸ்திரமாக இருக்கு, அதனால ஜலம்னா இருக்கே இது பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கு அப்படின்றது அனுசந்திக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் இங்க விதிக்கப்படுறது. பிராண வாசஸ்துவ அனுசந்தானம், பிராணனுக்கு ஜலமானது வஸ்திரமா இருக்குது அப்படின்றது தான் இது, நமக்கு தெரியாத விஷயம். இதை இந்த உபரணம் சொல்றது ஆசமணம் பண்றது தெரியும், எல்லாரும் வஸ்திரம் தரிச்சுக்கிறது தெரியும், ஆனால் இந்த முக்கிய பிராணனுக்கு எது வஸ்திரம் நமக்கு தெரியாது, தெரியும் அதுவே கேட்கறது எனக்கு எது வஸ்திரம்னு. அதுக்கு இந்த இந்திரியம் மீதி எல்லாம் சொல்றது ஜலம் தான் வஸ்திரம், அதனாலதான் எல்லா வித்வான்களும் எல்லாரும் சாப்பிடுறவங்க என்ன பண்ற இந்த மாதிரி அசிஷ்யந்தே ஆச்சாமந்தி அசித்வாச்ச ஆச்சாமந்தி ஏதமேவ ததனம் அனக்னம் குருவந்த மன்யந்தே. அதனாலதான் வல்ல வஸ்திரமில்லாத ஒரு வஸ்துவ வஸ்திரத்தோடு கூறினதாய் வா பண்றதா பண்றா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாளாம். அது சேஷம், இதுதான் சுவாரஸ்யம். அதனால இன்னத்துல என்னது பிராணன் இருக்கு, பிராணன் வந்து இந்திரியங்கள் எல்லாம் பார்த்து கேட்கறது எனக்கு எது வஸ்திரமாக இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு இவைகள்லாம் சொல்றது உனக்கு ஜலம் தான் வஸ்திரம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றா ஆச்சமணம் பண்றா சாப்பிட்டு
பிராணனுக்கு அசுரம் மாதிரி இருக்கு. ஏன்னா சாப்பிடாம பிராணம் நிக்காது. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி அது பிராணனுக்கோசம் தான் சாப்பிடுறது. பிராணம் நின்றாதான் இந்திரியங்கள்லாம் நிற்கும். இல்லாத போனா பிராணம் எடுத்து நெருப்பிடும். அதனால என்ன பண்ணணும், அதுக்கு ஆசிரமம் முன்னாடி முன்னாடி ஆசிரமம் பண்ணணும். அப்படி ஆசிரமம் பண்ணணும்னாக்க நமக்கு இது வரும். பிராணனுக்கு வஸ்திரமானது சந்திக்கும் அப்படின்றது. வித்வான்கள்லாம் எல்லாரும் ஆசிரமம் சோத்ரியாளர் வித்வான்கள்லாம் இந்த மாதிரி ஆசிரமம் பண்றா பண்ணி இந்த பிராணனை வஸ்திரம் இல்லாதவனாக இல்லாதவனா பண்றான். முதல்ல வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான் ஆசிரமம் பண்ண உடனே வஸ்திரமின்மை வஸ்திரமின்மைன்றதை போயிடுத்து. வஸ்திரமின்மைன்றதை போயிடுத்து வஸ்திரத்தோட கூடினவனாக இருக்கிறதாம் அப்படின்னு வந்துருச்சது. இதுதான் நமக்கு தெரியாத அம்சம். தெரியாத அம்சத்தை சொன்னாதானே சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம். ஒரு விஷயம் அதான் சொன்னான், இது பிரச்சனை தான். அதனால புதுசா ஒரு ஆசிரமம் விதிக்கப்படுதுன்னு புறப்பட்டு அது இல்லை. புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அது என்னதுனாக்க பிராணனுக்கு ஜலங்கள்லாம் வஸ்திரமாக இருக்கின்றன, வஸ்திரமாக இருக்கின்றன. அதுதான் இங்க சொல்லப்பட்டது, அதுதான் விதிக்கப்படுறது. இதுதான் நமக்கு தெரியாத அம்சம். தெரியாத அம்சத்தை இங்க சொல்லி கொடுக்கறதுனால இதுதான் இது விதி பிரச்சனை இல்லையே நம்ம கேள்வி கேட்டான். அது பரவாயில்ல, விதி பிரச்சனை இல்லாட்டா கூட இங்க விதி இருக்கிறதா நம்ம பாதிச்சுக்கலாம். அங்க விஷயம் விதி பிரச்சனை இருந்தா வேண்டி போறாது, அபூர்வ விஷயமா இருக்கணும். அபூர்வம் தெரியாத விஷயமா இருக்கணும். தெரியாத விஷயமா இல்லை, ஆனா விதி பிரச்சனை ஒன்று இருந்து என்ன பிரயோஜனம்? அது மிகவும் திருநாள் வச்சுக்கல. விதி பிரச்சனை இருக்கோ இல்லையோ இது தெரியும், நமக்கு அபூர்வமான விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம் அதை காரியமா ஒத்துப்போம், இல்லாத போனா ஒத்துக்க மாட்டோம். விதி பிரத்தியம்ன்றது முக்கியம் இல்ல, அபூர்வ விஷயத்தை சொல்றது முக்கியம். சில சமயத்துல விதி பிரத்தியம் இல்ல இருந்தும் அபூர்வ விஷயம் இருக்கு. அப்படி அப்படின்றோம் சுவாமி என எஜயத்த இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது, விதி பிரத்தியம் இருக்கு எஜயத்த எஜத்தின்னு இல்ல எஜயத்த அப்படின்றது நமக்கு தெரியாது. சோமநதிய கொண்டு யாகம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாத விஷயம். அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது தெரியாத விஷயத்தை சொல்றது விதி பிரச்சனை இருக்கு. சில இடத்துல அப்படி இருக்காரு, அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்றது ஜோதின்னு என்ன ஹோமம் செய்கிறான், விதி பிரச்சனையுமே இல்லையே அங்க என்ன பண்றது. அது மாதிரி மூணாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்கான் நியமசகால் சில இடத்துல. ஆனா பின்னாடி வரப்போறது தெரியாத விஷயத்த சொல்றது, ஆனா விதி பிரச்சனையுமே இல்லை. என்ன பண்றதுன்னா விதி பிரச்சனை இல்லாட்டோட பரவாயில்ல, விதி பிரச்சனையும் கல்பிச்சுடுவாங்க. விதி பிரச்சனையத்தை கல்பிச்சு அங்க வந்து இந்த இது இருக்கு, தெரியாத விஷயம் இருக்கிறதுனால புதுசா ஒண்ணு விதிக்கப்படுறது. சோம பக்ஷணம் பண்ணணும், சோம பானம். அந்த சமயத்துல விதி பிரச்சனை இல்லாட்டா கூட அதை ஏற்றுக்கணும் அப்படின்னுட்டு தோர்மீன் அம்சத்தால் சித்தாந்தம் பண்ணிருக்கா. நாமளும் அவள் அம்சத்துக்கு தானே போறோம். அதனால இந்த இடத்துல விதிப்பத்தியம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆச்சாமயத்தின்றதுல விதிப்பத்தியம் இருக்கு. ஆச்சாமே அப்படின்னா விதிப்பத்தியம், ஆச்சாமந்தி அப்படின்னா விதிப்பத்தியம் இல்லை. விதிப்பத்தியம் இருக்குன்றதுனாலேயே அது அபூர்வ விஷயமா ஆயிடாது. ஏன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தானே சொல்லிச்சு. லோகத்துல ஆச்சாரம் பண்றான், எந்த காரியம் இருந்தாலும் ஆச்சாரம் பண்றான். அது நாம எப்பொழுதும் பண்றோம். எந்த கர்மா வந்தாலும் ஆசனம் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அந்த காலத்துல என் பொண்ணு 2.5 வயசு மழலையா பேசும். நான் தீர்த்த தெரிஞ்சும் போவேன், கல்யாணம் பண்ணணும் போவேன், அது மழலையில கேட்கும் கல்யாணம் பண்ணப்படியா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது அதுவும் பாஷையில அது கேட்கும். நான் ஜலத்தை எடுத்து போனாலே கல்யாணம் பண்ண போவேன், மிச்சப்படி பாக்குறது. அதனால இப்ப எல்லாருக்கும் தெரியறது ஐசங்கர் சார் பேரு கிட்ட நான் வந்து அவபாசனுக்கு அக்னிஹோத்திரம் நிறுத்தி மாதிரி பண்ணுவேன். அக்னிஹோத்திரம் பண்ணச்ச கிரகணி உள்ள உகாந்துட்டு இருப்பா, தலை பண்ணிட்டு இருப்பா. இந்த பொங்கல் எல்லாம் நிறுத்தபடி என் குழந்தைகள்லாம் கேட்டுட்டு இருப்போம். இப்ப இருக்கிற ஐஷங்கர் சாஸ்திரம்
மித்தபடி கேட்கறதுனால அந்த உபஸ்தான மந்திரம் சொல்லணும். அந்த சமயத்தில் நினைத்து கூட ஒர்க்கே ஒரு உபஸ்தான மந்திரம் சொல்லுவார். அப்ப தேவைகளோட நின்று பண்ணணும், தன் கிரகணியோட நின்றுனா கிரகஸ்தம் பண்ணணும். அப்ப இந்த குழந்தைகள் என்ன பண்ணுமா, அம்மா அப்பா உபஸ்தானம் பண்ண போறா, அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரம் உபஸ்தானம் பண்ண போறாவா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஐசிங்கர் தேவர்கள் தூராசிரமத்துல ஓடி வருவாளாம், அதுக்கப்புறம் ஆகுமா. ஏன்னா நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது குழந்தைகள், இதெல்லாம் தானா தெரிஞ்சுக்கிறதே. தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லுவா, அந்த காலத்துல பெரிய வாழத்துலாம் ஸ்திரீகளே தர்மசாஸ்திரம் சொல்லி தருவா, ஸ்திரீகள் தர்மசாஸ்திரம் சொல்லுவார். ஏன்னா பெரியவாளுடைய கூடவே இருந்ததுனால அவ இதை சொல்லுவா, இப்படிதான் இங்க அனுஷ்டானம், நம்ம சுவாமி இப்படிதான் அனுஷ்டிச்ச ஸ்பஷ்டமா சொல்லுவா. இதுவா இருந்தாலும் இங்க சுவாமி தேவர்கள் சொல்லுவா, நான் அப்படி ஜனம் எடுத்து சுத்தமாக வேணுவேன், ஒரு சுத்தி இருக்கும், அது எது காலம்பரத்து தான், அது அதுவே சுத்தமா இருக்கும், அதனால சுத்தமா பண்ண குற்றமா குத்தமா பேணுவேன். ஏய் பிரம்மைக்கு என்ன ஆயிரத்துல கலசத்துக்கு போ அப்படின்பா, பொண்ணைக்கு என்ன ஆயிரத்து கலசத்துக்கு போன்பா. ஏன்னா எல்லாத்தையும் கலாச்சியம் பார்த்துட்டு இருப்பா சுவாமி தேவர்கள். ஏன்னாக்கா பெரியவாள்லாம் இப்படி எல்லாம் இருப்பாது, ஏன் அந்த பழக்கம் தான். அதனால தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, இதை நேரம் பார்த்துட்டு இருப்பார். அதனால ஆசிரமணம்ன்றது பொதுவாக எல்லா கர்மனுக்கும் உண்டு. அங்க ஆசிரமத்தின் விதிப்பத்தியங்கள் தானும் அது அர்த்தம் அனுபவம் தான். தெரியாத நிலையம் இந்த பிராணனுக்கு ஜலம் தான் வஸ்திரமா இருக்கு, ஜலம் தான் வஸ்திரமா இருக்கு. அதனால நீ வந்து அந்த இடத்துல அதுதான் அனுசந்தானம் பண்ணும், அதுதான் முக்கியமானது, அதுதான் நமக்கு தெரியாத விஷயம், அதனால அதுதான் இங்க விதிக்கப்படுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். ரெண்டு ஸ்லோகம் இருக்கு இந்த தியானத்துல. முதல் ஸ்லோகம் பார்ப்போம். ஆச்சாரே நித்ய பூர்வாச்சமணம் பிராண வித்யாவத்தியாத் மைவம் மிருத்யாதி பரம் அணுவிஹித ஆணவாசஸ்வதிருஷ்டி முந்தீதேத்யாதி நீத்ய விதிரபி கடதே பிராப்த தாத்வர்த்த நிஷ்டா பிராகுக்தா பிராணவித்யா சஜிதம் அவசரே சிந்திதம் துங்கமஸ்யா. இது வந்து ஆக்ஷேபம், அழகா இருப்பாங்க. ஆசாமே அசிஷ்யன் அசிஷ்யன் ஆசாமே அசித்வாச்ச ஆசாமி ஆசாமே அப்படின்னு இருக்கு. அதனால விதிப்பத்தியம் இருக்கு, விதிப்பத்தியம் இருக்கிறதுனால இக இந்த பிராண வித்யா, இந்த பிராண வித்யா இருக்க பிராண வித்ய உடையவன் பிராண வித்யாவுக்காக பிராண வித்யை அவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு இக இந்த உம்மிடத்தில் ஆசாமே திரு விதேகே ஆசாமே, அதாவது ஆசிரமணம் பண்ணப்பட வேணும், பண்ணு அப்பண்ணப்படட்டும் பண்ணப்படட்டும் சரியான அர்த்தம். அந்த விதேகே அந்த விதியினால விதிப்பு சேர்த்தினால அபூர்வம் அபூர்வ ஆசிரமணம் அபூர்வ ஆசிரமம், அதாவது நிச்சயப்படி நம்ம பண்ற ஆசிரமணம் வேற, இந்த ஆசிரமணம் வேற. அபூர்வ ஆசிரமணம் பிராண வித்யாவத்த அவனுக்கு இருக்கு, அதுதான் இந்த விதியினால் விதிக்கப்படுகிறது. தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஆச்சமணம் வேறு, இந்த பிராண வித்தியில சொல்லப்பட்ட ஆச்சமணம் வேறு. அங்க விதிக்கப்பட்டது பொதுவான கர்மாக்கள், இங்க விதிக்கப்பட்டது பிராண வித்தியில இருக்கக்கூடிய ஆச்சமணம், அது பிராண வித்தியக்கு அங்கமாக அபூர்வமாக ஒண்ணு விதிக்கப்படுதுன்னு ஏற்றுக்கணும். அதுல மூல காரணம் என்ன, விதிப்பிரத்யத்தினால, விதிப்பிரத்யத்தினால தான் அது அப்படின்னு பூர்வபக்ஷத்தினுடைய சாரத்தை ஒரு வாக்கியத்தில் சாய்ச்சிட்டார். அதுக்கு சமாதானம் மைவம் ஏவம் மா மா ஏவம் இவ்வாறு அன்னி, நீ இதை மாதிரி கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது ஆட்சேபிக்கூடாது. ஏன்னாக்கா ஸ்மிருத்தியான சித்தி இவரே நீ சொன்னது இருக்குதே ஸ்மிருதி முதலானவர்களே தெரிஞ்சு கொடுத்து எல்லா கர்மானுஷ்டானத்திலையும் ஆசிரமணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு ஸ்மிருதியில தெரிகிறது.
ஸ்மிருதியினாலேயே தெரியறது. அந்த மாதிரி ஆச்சாரங்கள் தெளிவா பண்ற ஆச்சாரத்தை பார்க்கணும், தெளிவா பண்ற ஆச்சாரத்தை பார்த்து நம்ம கத்துக்கிறது தான் அழகு. ஏன்னா பிரத்யட்சமா நேர ஒரு பிரயோகம், ஒரு படித்து தெரிஞ்சுக்கிறது காட்டிலும் உபதேசத்தை சொல்லி அதை அனுஷ்டிச்சு காமிக்கிற மாதிரி அதில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுதான் விசேஷம். ஏன்னாக்கா நேரம் பார்க்குறோம், நம்ம நிறைய படிச்சு விடலாம், படிச்சுட்டா வந்து போராது, அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து பிரயோகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த காலத்தில் நான் நிறைய புத்தகம் படித்தேன், எத்தனையோ விஷயங்கள், அதெல்லாம் பிராக்டிக்கலில் கொண்டு வர முடியல. ஆனால் பெரிய பெரிய மகான்கள் இடத்துலலாம் தெரிவிச்சிருக்கேன், அடியான் பாக்கியம் கிடைச்சிது. நிஜமாவே அதனால சுவாமி திருமாலையில் தான் உட்காந்துருப்பேன், அடியான் பாரதால வாசித்த காலத்துலாம் எப்போ போனாலும் சுவாமியை போய் சேவிச்சுட்டு அங்கே போய் தெரிவிச்சிருவேன். பரதாச சுவாமி திருமாலையில் இருப்பேன், அப்புறம் சுவாமி திருமாலையில் இருந்திருக்கோம், பலபேட்டு சுவாமி கிட்ட நாமல் மாதிரி வரதாச்சா சுவாமி என்ன சார் சுவாமி இந்த மாதிரி மகான்கள் பக்கத்துலேயே நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் ஷிமுஷ்டம் ஆண்டவன் இப்படி பெரிய மகான்கள் பக்கத்தில் இருந்ததுனால அவ பண்ற அனுஷ்டானம் நமக்கு தெரிஞ்சது, அது நமக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது. அதெல்லாம் நேரம் பார்த்து 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 அற்புதமான அனுபவிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு இதெல்லாம் ஆச்சாரத்தினால தெரியும். மத்தி ஆச்சாரம் தர்மசாஸ்திரம் இதனால தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஸ்மிருத்தி ஆதி சிந்தே, அதனால சரி அப்பதான் என்னதான் சொல்றது. அதனால இங்க பிராணவாசஸ்து திருஷ்டி பரம் அனுபவித்தா, இந்த ஆச்சமணியும் ஆச்சமணம் பண்றோம் இல்லையோ அதுல தீர்த்தத்திற்கு தான் ஆச்சமணம் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய ஜலம் இருக்கு பாருங்க, அந்த ஜலத்துக்கு பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கு. பிராணவாசஸ்தம் வாசம்னாக்கா வஸ்திரம், பிராணவாசஸ்தம் அந்த பிராணவாசஸ்து திருஷ்டி. உண்மையிலேயே ஜலம் வஸ்திரம் இல்லை, ஆனா ஜலம் வஸ்திரமாக நினைக்கப்பட வேண்டும். பிராணனுக்கு அந்த ஆச்சமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம் இருக்கு பாருங்க தீர்த்தம், அது வஸ்திரமாக திருஷ்டி பார்க்கணும், அப்படி பார்த்துக்கணும் அது அப்படின்னு சொல்றது. உடனே அவங்க கேட்கலாம் அது எப்படி அது, இது வந்து இதெல்லாம் சொல்ற இங்க அபூர்வ விதி அபூர்வ விசேஷம் இருக்கு அப்படின்லாம் நீ சொல்லிவிட்ட, ஆனா உங்க பக்கத்துல விதியே இல்லையே, விதியே இல்லையே. ஆனா எங்க பக்கத்துல ஆச்சாமியத்தின் விதி இருக்கு, உங்க பட்சத்துல விதிப்பிரத்தியம் இல்லை, பூர்வ பட்சத்திலேயோ விதிப்பிரத்தியம் இருக்கு. இந்த விதிப்பிரத்தியம் கொஞ்சம் அந்த விதிப்பிரத்தியம் வந்து எங்களுக்கு அனுக்கூடம், விதிப்பிரத்தியம் இல்லாது உங்களுக்கு தெளிக்கூடம், அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு நம்மளை பார்த்து பூர்வ பட்சம் கேட்கிறான். சுவாமி அற்புதமான உதாரணம் சாய்க்கிறது, அற்புதம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், சொன்னவனே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தன் சொல்றான் நாத்வா புரிஞ்சிட்ட குளிச்சுட்டு சாப்பிடு, இந்த பாருங்க சாப்பிடு அப்படிங்கிறது இங்க விதி பிரத்தியம், நாத்வான்றது குளிச்சுட்டு அது என்ன பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கறத, அதாவது சாப்பிட்டுட்டு அது குளிச்சுட்டு சாப்பிடு, அப்ப பிரசன்ட் நிகழ்காலம் தானே, விதி பிரச்சனை இல்லையே. அதனால சாப்பிடுன்றது தானே முக்கியமா படிச்சு, நாத்வா புஞ்சி சாப்பிட்டுட்டு இதை குளிச்சுட்டு சாப்பிடு. இவ்வளவு சொல்ற பாருங்க, ஓய்யார் தந்தையானாலும் எசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, வஸ்திரம் கிழிஞ்சிருந்தா கூட சரி அதை நல்லா கசக்கி வளர்த்தி அதுக்கப்புறம் துணியை துவைச்சுட்டு கலக்கி சாப்பிடு. கசக்கி துவைச்சிட்டு குடித்துக்கும், அதுக்கப்புறம் கூழானாலும் குளித்து குடி, கஞ்சி சாப்பிட்டா கூட சரி குளிச்சுட்டு சாப்பிடு, குளிச்சுட்டு சாப்பிட்டு சுத்தம். இப்ப பாருங்க நாத்தா புந்தியத்தை, புந்தியத்தை வஞ்சனம் பண்ணு அப்படின்னு விதி, ஆனா நாத்தான்றது விதி இல்லை, விதி பிரச்சனை இருக்குது. ஆனா அது என்ன பண்றதுனாக்கா புந்தியத்தை விதி பிரச்சனை இல்லை, எல்லாரும் தூண்டாது நாத்வா ஸ்நானம் தான் முக்கியம் இல்லை. ஏன்னா சாப்பிடுறதுன்றது நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லி தர வேண்டாம், ஏன்னா பிறந்த குழந்தை அழகு, பிறந்த குழந்தை அழகு, உடனே தாயா தன்னியத்தை கொடுக்குறாரு, தன்னியத்தை கொடுத்த உடனே
உடனே அது சாப்பிட்டுடுது. சாப்பிட்ட உடனே சுகமா தூங்கிடுது. தூங்கிட்டு எழுந்துக்கிறது, கொஞ்சம் விளையாடுறது, ஃபர்ஸ்ட் சொன்ன திருப்பி அழகுது, அழுதுனாக்கா திருப்பி பால கொடுக்குறா தூங்கி வருது. இப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுது எனக்கு பசிக்கிறது? அது சொல்ல தெரியாது, எனக்கு பசிக்கிறது அது சொல், ஆனா தெரிய பசின்னு தெரியறது சொல்ல தெரியாது, ஆனா அழகுது. அதுக்கு பசி யாராவது பசிச்சாக்கா நீ அழணும், தண்ணியத்தை கொடுத்தா சாப்பிடணும், யாராவது சொல்லி கொடுத்தாளா? தானா தெரியறது ஆனோன்னு சாப்பாடு விஷயம்லாம் யாரும் சொல்லி தர வேணாண்டா, அது தனக்கே தோணிடும். பசிங்கிறது நமக்கு சொல்லி தர வேண்டாம். எப்ப உடம்புல சோறு வருதோ இதே சாப்பிட்டா போடுமே சண்டே பானே. இவன் இருக்க பீமசேனம் எப்போதும் சண்டே இருப்பானோ, அத்தியசனம் பண்டேறணும் அவனுக்கு, அப்படி சாப்பிட வாங்கணும். அந்த மாதிரி அது ஏன்னா பசி எடுத்தாலும் சாப்பிடணும்னு தோன்றது, அதுதான் சகஜம். அதனால இந்த பசி அப்படிங்கிறது தானா வருது, பசிங்கிறது தானா வருது, பசி எடுத்தா சாப்பிடணுன்றது தானா வருது. அதனால முந்தி சொன்னாக்க தனியா சொல்ல வேண்டாம், இது பிரத்தியம் இல்லது, இது பிரத்தியம் வந்தா கூட அது அர்த்தம் கிடையாது. ஆனால் குளிச்சுடணும், குளிச்சுட்டுதான் சாப்பிடணும், குளிச்சுட்டுதான் குளிச்ச உடனே சாப்பிட முடியுமா? குளிச்சுடு, அர்த்தம் எடுத்துக்கோள், பிரமணம் எடுத்துக்கோள், சந்தியாவனம் பண்ணு, மாத்தியானியம் பண்ணு, ஆராதனம் பண்ணு, அப்புறம் சாப்பிடு. எப்ப என்ன அர்த்தம்? குளிக்கிறதுன்றது தான் எல்லாத்துக்கும் மூலம், சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்துச்சோ நமக்கே பிடிக்கிறது என்ன, பிடிக்காம நீங்க சாப்பிடணும்னு நினைச்சு பாருங்க, அது நோ மாதிரிதானே இருக்கு. அதனால முந்தியிலே தியாதினித்யாம், முந்தியிலே தியாதினித்யா, முந்தியிட்ட அந்த மாதிரி நீதி, அந்த மாதிரி நியாயத்தினால அதுல வந்து தெரியுது கொஞ்சம். முந்தியிலேன்ற இடத்துல முக்கிய அர்த்தம் கிடையாது, ஸ்நாத்வான்றதுக்கு தான் விதி அப்படின்னு நமக்கு தெரியறதே, நமக்கு தெரியறது. அதனால அந்த கிரமத்துல பாருங்க. அதனால் முந்தியிலே தியாதி நீத்தியா விதி ரப்பி கடத்தே, விதி பத்தியம் கூட வந்துடும். நமக்கு எது முக்கியம்? சாப்பிட்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், குளிச்சுட்டு சாப்பிட்றதுன்றது சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த ஸ்நாத்வான்றது தான் இங்கே விதிக்கப்படுகிறது அப்படின்னு ஆயிடும். அதனால இது அந்த பிராப்த தாத்துவத்தை நிஷ்டா, அந்த தாத்துவருக்கு பாருங்க அந்த சாத்வான் இருக்குது, அதுல முந்தியதேன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ரெண்டு தாத்து இருக்கு, ஞான விஷயகமான தாத்து ஒண்ணும், அந்த மாதிரி போஜன விஷயகமான தாத்து ஒண்ணும். அதனால இது ரெண்டுமே இருந்தா கூட அதுல ஸ்நான தாத்து இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நாம எடுத்துக்கிறோம். பிராப்த தாத்துவத்தை நெட்டா, அதுதான் விதிப்பத்தியம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆத்மனே அப்படின்றது பிரதானம் இல்லை, பிராண வாசஸ்தி, பிராணன் இந்த வஸ்திரமா, பிராணனுக்கு வஸ்திரமாக ஜலம் இருக்குன்றதுதான் இது விஷயம். ஆத்மே அப்படிங்கிறது முந்தியதுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே தெரிஞ்ச விஷயம், அதுவும் சாஸ்திரத்தினால தெரிஞ்சிருக்கு, ஆச்சாரத்தினாலும் தெரிஞ்சிருக்கு, அதனால அது பின்னாடியே தெரிஞ்சிருக்கு. இங்க அந்த பிராணவாசத்துவம், பிராணனுக்கு ஜலம் தான் வஸ்திரமா இருக்குதுன்றது நமக்கு தெரியல, அது இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதுதான் சரியானது. அது மட்டும் இல்ல, இங்க என்னது இது சொல்ற, ஏற்கனவே நீங்க சர்வாபேதாதன்யத்திலேயுமே போன அதிகாரத்துக்கு முதல் அதிகாரம் மூணாவது அதிகாரத்துல ஏற்கனவே விசாரிச்சாச்சு, இப்ப இங்க என்ன விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படிதான் ஒண்ணு இல்ல, பிராகுத்தா பிராண வித்யா, முன்னாடியே பிராண வித்தியை சொல்லப்பட்டு இப்போ அந்த வித்தியில இந்த பிராண வாசஸ்து அனுசந்தானம் இருக்கு பாருங்க, பிராணனுக்கு ஜலமானது வஸ்திரமா இருக்குன்னு அனுசந்திக்கிறது இருக்கு பாருங்க, அது இந்த பிராண வித்தியைக்கு அங்கமாக இங்க சிந்தனை பண்ணப்பட்டது. பிராண வித்தியில இந்த மாதிரி பிராணனுக்கு ஜலம் வஸ்திரம் அப்படின்னு அனுசந்திக்கணும், அனுசந்தானம் பண்ணணும், அது
இங்கே சிந்திக்கப்படும். அதுதான் அவசரம். ஏன்னா இங்கே தேவையானது. ஏன்னா ஒரு கிட்னியை பற்றி சொன்னாக்கா அபூர்வமான விஷயத்தை ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியறதுக்கோசரம் நீ சொல்லிக் கொடுக்குறீங்க. அதுக்கோசரம் தான் இங்கே விசாரிக்கப்பட்டோம், விசாரம் பண்ணப்பட்டது. அதனால புனர்வஷ்டி இல்லை, வே வந்து பிஷ்டபேஷனும் இல்லை. அர்த்தமாகவே செய்கிறான், அழைக்கிறான், பிரசந்தமாகவே செய்கிறான் அப்படின்றது இல்லை அது. அதனால முன்னாடி சொன்ன விஷயம் அது அந்த கௌஷேதிகை கௌஷேதி உபனிஷத்து பிரதாரணிக்கு உபனிஷத்து சாண்டிலி உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த மூணு உபனிஷத்துல பிராண வித்தியா படிக்கப்பட்டிருக்கு. மூணு ஒன்னா அல்லது வெவ்வேறியா அப்படின்னு விசாரம் வந்தது. ஒன்னேதான் அப்படின்னு பொறுப்பட்டு சொன்னோம், கிடையாது ரெண்டும் வேற வேற அப்படின்னு சித்தாந்தி சித்தாந்தம் பண்ணோம். அது அந்த இடத்துல இங்கேயும் என்ன அப்படின்னாக்கா அந்த பிராண வித்தியைக்கு இந்த பிராணனுக்கு ஜலமானது வஸ்திரமா இருக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க, அது அங்கம். அது இங்க சிந்திக்கப்படுறதுன்றதுனால அந்த அதிகரண விஷயம் வேற, இந்த அதிகரண விஷயம் வேற அப்படின்றது தீர்மானமாகுது. இப்ப சோக அர்த்தம் பாருங்க, சோகம் பாருங்க. ஆச்சா நீதித்த பூர்வாச்சமனே பிராண வித்யாத்து நைவம் ஸ்மத்யாதிசித்தே மனமனு விஹிதா பிராணவாசஸ்திருஷ்டி கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.